ஹாய், ஹலோ நண்பர்களே, வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, எப்படி ஒரு பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுறது. ஒரு பிளேலிஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் எப்படி கொண்டு போகிறது, ஆட் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து ரெண்டு முறை இருக்கும். ஒன்று வந்து இதில் இருக்குது, இது வந்து நம்ம க்ரியேட் பண்ண பிளேலிஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா, இதை நான் க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ பிளேலிஸ்ட் இதில் இருக்குது. இதில் இந்த பிளேலிஸ்ட்டில் எடிட் பண்ணலாம், இந்த பேரை நான் மாற்றலாம், வேணுமெண்டா இன்னொரு பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதில் பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணும்போது இதில் நான் இப்போ போகிறேன் யூடியூப் சீரீஸ், யூடியூப் சீரீஸ்ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு க்ரியேட்டாக கொடுக்குறேன். க்ரியேட் பண்ணோன்னே இதில் யூடியூப் சீரீஸ்ன்னு வரும். ஸோ அதுக்கு பிறகு நான் ஒரு யூடியூப் இதை எடிட்டுக்கு போய் அதில் ஸ்க்ரோல் பண்ணால் இதில் பிளேலிஸ்ட் வரும். இதில் நான் யூடியூபை கிளிக் பண்ணலாம், அது ஒரு முறை. அப்படி இல்லையா, இன்னொரு பிளேலிஸ்ட் ஆட் பண்ணோம்னா இதில் கொடுத்துட்டு இதில் கொடுத்தோம்னா இதுலேயும் க்ரியேட் ஆகும். ஸோ உண்டு அப்படி க்ரியேட் பண்ணலாம், இல்லாட்டி இப்படி க்ரியேட் பண்ணலாம். ரெண்டு விதமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இன்னொரு வீடியோ சந்திக்கிற மாதிரி விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆ